சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஆறு குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் தவம் செய்தார்கள், வளர்த்தார்கள். ஆறு குழந்தைகளையும் ஆறு பெண்கள் வளர்த்தார்கள். அதனாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். பம்பாயிலே முருகனுக்கு கார்த்திக் சுவாமி என்று பெயர். இவனுக்கு கார்த்திகை நாள் விரதம் சிறப்பானது. குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று திருப்புகள் பேசும். கங்கை சுமந்தமையினாலே இவனுக்கு காங்கேயன் என்று பெயர். சரவணத்தில் வந்ததுனாலே சரவணபவன் என்று பெயர். ஏன் கந்தன்னு பேர் தெரியுமோ? அம்பாள் பராசக்தி வந்தால் இந்த குழந்தையை பார்த்தால் கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்தாள். ஆறு உடம்பையும் ஒன்னா சேர்த்தாள். ஆறு தலை, பனிரெண்டு கரங்கள், ஒரே உடம்பு. அம்பாளால் சேர்க்கப்பட்டவன். அதனாலே இவனுக்கு கந்தன் என்று பெயர் வந்தது. எல்லாவற்றுக்கும் பற்றுக்கோடாயிருப்பவன் கந்தன் என்று கூறப்பட்டான். ஆறு குழந்தைகள் அந்த ஆறு கார்த்திகை மாதர்களுக்காக விளையாடின. ஆடவோர் உருவம், செங்கை அறையவோர் உருவம், நின்று பாடவோர் உருவம், நாடி பார்க்கவோர் உருவம், ஆங்கண் ஓடவோர் உருவம், ஒருபால் ஒழிக்க ஓர் உருவம், யாண்டும் தேடவோர் உருவம் ஆக சிவன் மகன் புரிதலுற்றான். பெருமான் ஆறு உருவங்களை எடுத்துக்கொண்டு கார்த்திகை மாதர்களோடு விளையாடினான். மீனாட்சி அம்மை பராசக்தி பார்வதி வந்தாள், கையால் எடுத்து அணைத்தாள், கந்தன் என்று பேர் வைத்தாள், பால் ஊட்டினாள், பால் வடிந்தது. அந்த பாலை பராசர குமாரர்கள் மீனாக திரிந்தவர்கள் அருந்தினார்கள். மீண்டும் குழந்தைகளாக மாறினார்கள். திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவம் செய்யுங்கள், முருகன் அருள் புரிவான் என்று சிவபிரான் கூற பராசர முனிவரின் பிள்ளைகள் திருப்பரங்குன்றத்துக்கு சென்றார்கள். முருகப்பெருமான் ஆறுமுகத்தோடு காட்சியளிக்கிறான். தமிழ் எழுத்துக்களின் வடிவம் முருகப்பெருமான். தமிழ் எழுத்துக்களை கஷடதபர ஞனன நமன யரல வளல என்று மூன்று ஆறாக பிரிக்கிறோம். வல்லினம், வெல்லினம், இடையினம். முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் ஆறு கை, இன்னொரு பக்கம் ஆறு கை, நடுவிலே ஆறு தலை. ஆக இந்த மூவாறு பதினெட்டு இது அவனுடைய மெய்யெழுத்துக்கள். கஷட தவற ஞன நமன யரல வளல பதினெட்டு மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்து தமிழ்ல எத்தனை? அ சொல்றமே பன்னெண்டு எழுத்து உயிரெழுத்து. இந்த பன்னெண்டு எழுத்துல அ இ உ ஏ ஓ இந்த அஞ்சும் குறில். ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ இந்த ஏழும் நெடில். நெடில் ஏழு, குறில் ஐந்து. முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு கண்கள். அது எப்படி பனிரெண்டு கண்ணு? சிவபெருமானுக்கு அஞ்சு முகம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். இந்த அஞ்சு முகத்துக்கு பத்து கண்ணு. இந்த பத்து கண்ணுல அஞ்சு சிவத்துக்கு, அஞ்சு பராசக்திக்கு. அப்ப சிவத்துக்கு அஞ்சு கண்ணு இதுல,
அதோமுகம் சிவத்துக்கே உரியது. அதிலே உள்ள கண்ணு ரெண்டு. ஆக சிவத்துக்கு ஏழு கண்ணு, சக்திக்கு அஞ்சு கண்ணு. சக்தி என்பது குரில், சிவம் என்பது நெடில். முதலில் குரில், பின்னால் நெடில். முதலில் தாய், பின்னால் தான் தந்தை. தாய் காட்டத்தான் தந்தையை அறிகிறோம். குரில்ல இருந்துதான் நெடில் வரும். அ, இ, உ, ஏ, ஓ, இந்த அஞ்சும் பராசக்தியின் வடிவான ஐந்து கண்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ, இந்த ஏழும் சிவபெருமானுடைய கண்கள், நெடில். எனவே பனிரண்டு உயிரெழுத்துக்கள் பனிரண்டு கண்களாக முருகப்பெருமானுக்கு மாறின. கஷட தவற ஞன நமன யரல வளல மூவாறு பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அவனுடைய கரங்களாகவும் தலைகளாகவும் மாறின. எல்லாம் சரி, இந்த ஆயுத எழுத்து ஒன்று கையில் இருக்கு அக்கண்ணா, அது என்ன செய்கிறது? தமிழர்கள் பார்த்தார்கள், அதை ஒரு ஆயுதமாக மாற்றி வேற்படையாக்கி எம்பெருமான் திருக்கரத்தில் கொடுத்து விட்டார்கள். வீட்டில் பேர் வைக்கிற பொழுது வேலாயுதம்னு பேர் வைப்போம். அது படைக்கல நாயகம் எம்பெருமான், முருகப்பெருமான், தமிழ் எழுத்துக்களின் வடிவம். அதனால்தான் அந்த பெருமானுக்கு அவளது சிறப்பு தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல. பெருமானுடைய தோற்றம் சிவபெருமானுடைய மறுவடிவம் அவ்வளவுதான். அவனுக்கு ஆறு குணங்கள் உண்டு. என்ன ஆறு குணங்கள்? முற்றறிவு, பரம்பில்லாத இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களிலிருந்தும் நீங்குதல், முடிவில்லாத பேராற்றல், எல்லோருக்கும் அருள் செய்யும் பேரருள், தம் வயம் உடைமை, அனைத்தையும் தம்மோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய பேராற்றல். இந்த ஆறு குணத்தை உடையவன் முருகப்பெருமான். சிவம் வேறு, முருகன் வேறு அல்ல. நெய்யால் வெண்ணெய்க்கு பெருமை, ஆடையால் நூலுக்கு பெருமை, சுக்கால் இஞ்சிக்கு பெருமை, தாலியால் தங்கத்துக்கு பெருமை. நெய் சாப்பிட்றதுனாலதான் வெண்ணெய்க்கு சிறப்பு, ஆடையா மாத்தினதுனாலதான் நூலுக்கு சிறப்பு, ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க சுக்கா மாத்தினா இஞ்சிக்கு பெருமை, தங்கத்தை தாலியாக மாற்றினால் தங்கத்துக்கு பெருமை. அது மாதிரி முருகப்பெருமானால் சிவபெருமானுக்கு பெருமை. தங்கம் கட்டியாக இருந்தால் சிவம், தங்கம் தாலியாக மாறினால் முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்கிறார். தமிழ் கடவுள் தமிழ் பாடுவதற்காக திரு அவதாரம் செய்கிறான். சங்கத்தமிழின் தலைமை புலவன் திரு அவதாரம் செய்துவிட்டான். சின்ன குழந்தை கைலாசத்திலே விளையாடி கொண்டிருக்கிறது. சில திருவிளையாடல்கள், அவனுக்கு எல்லாம் விளையாட்டு, நமக்கு எல்லாம் வினையாட்டு. அவன் விளையாடுகிறான் திருக்கயிலாயம் முதல் கோபுர வாசல். செவ்வேள் பெருமான் குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறான். எல்லோரும் கும்பிடுகிறார்கள். நான்முகம் படைத்த பிரம்மா அங்கிருந்து வர்றார். பிரம்மா படைத்தற் கடவுள். அவருக்கு நாலு பக்கத்திலேயும் நாலு தலை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அதனாலே அவருக்கு திக்குவாயன் ஒரு பேரு. அது என்ன திக்குவாயன்? வேதம் சொல்றவனா திக்குவாயன்? ஆமாம். எப்படி? ஒரு திக்குக்கு ஒரு வாய், கிழக்கு திக்கிலே ஒரு வாய், மேற்கு திக்கிலே ஒரு வாய், வடக்கு திக்கிலே ஒரு வாய், தெற்கு திக்கிலே ஒரு வாய். திக்குகள் தோறும் வாயுடையவன் ஆனமையினாலே அவனுக்கு திக்குவாயன் என்று பெயர். அந்த நான்முகன் பிரம்மா வரும் பொழுது முருகப்பெருமானை பார்க்கிறார். சிவனும் முருகனும் ஒன்று என்று அந்த அறிவுக்கு எட்டவில்லை. என்ன சின்ன குழந்தை தானே என்று கொஞ்சம் எண்ணிவிட்டார். வணங்காமல் போய்விட்டார். முருகனும் சிவனும் ஒன்று என்ற ஞானம் அறிஞர்களுக்கு உண்டாகும். பிரம்மாவுக்கே அந்த மாயை மறைத்து விட்டது. சிவனுடைய பிள்ளை தானே, முருகன் வேறு தானே, குழந்தை தானே என்று விலகி போய்விட்டார். முருகப்பெருமான் அழைக்கிறார். இங்கே வா. வந்தார், கையெடுத்து கும்பிட்டார். நீ யார்? பிரம்மா. என்ன தொழில் செய்கிறாய்? படைத்தல் தொழில் செய்கிறேன். ஓ, உலகத்தை படைக்கிறாயா? படைப்பதற்கு அடிப்படை என்ன? அடிப்படை வேதங்கள். உனக்கு வேதம் வருமா? எனக்கு வேதன்னே பேரு, வேதம் வரும். எங்கே வேதத்தை சொல். ஓம் என்று வேதத்தை சொல்லும் முன்னாலே ஓம் என்று தொடங்கினார் பிரம்மா.
ஓம் என்பது பிரணவம், ஓம் என்பது தாரக மந்திரம். தாரகம்னா தாண்டச் செய்வதுன்னு அர்த்தம். பிறவி கடலை தாண்டச் செய்வது ஓம். யாழ்ப்பாணத்திலே ஆம் என்று சொல்ல மாட்டார்கள், ஓம் என்று மந்திரத்தைத்தான் சொல்லுவார்கள். முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் சொன்னனே, ஒரு முகம் நா என்ற எழுத்து, ஒரு முகம் மா என்ற எழுத்து, ஒரு முகம் சி என்ற எழுத்து, ஒரு முகம் வா என்ற எழுத்து, ஒரு முகம் யா என்ற எழுத்து. ஆக நமசிவைய அஞ்செழுத்து அஞ்சு முகம். ஓம் என்பது அவனுக்கு இன்னொரு முகம். ஆக ஓம் நமசிவாய என்பது ஆறு முகம். முகங்களில் ஒன்று ஓம். அந்த ஓங்கார பொருளை முருகப்பெருமான் யாரை நோக்கி கேட்கிறார்? பிரம்மாவை நோக்கி கேட்கிறார். அவனுக்கு தெரியவில்லை. முகத்தில் ஒன்றதாய் அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்தினுக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெள்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. திகைத்திருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. அவன் திகைத்தான், விழித்தான், வெட்கப்பட்டான். வேதம் தெரியும், இந்த ஓங்காரத்து பொருள் தெரியாதே என்று பிரம்மா திகைத்து போய்விட்டார். தாரக பிரம்மம் ஓங்காரம், அது தெரியாமல் எப்படி படைப்பது? காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கடரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் என்று பேசுவார்கள். காசியிலே இறப்பவர்களுக்கு எம்பெருமான் சொல்லக்கூடிய தாரகம் ஓங்காரம். இது தெரியாத நீ படித்தவன் என்று கூறிக்கொள்ளலாமா? நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும். ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கே அது தெரியலன்னா நமக்கு என்ன தெரியும்? அவளது படித்தவன் பிரம்மன், சரஸ்வதியை நாக்கிலே உடையவன், தலைமகள் கணவன், தலைமகள் தலைவன், அவனுக்கே அது தெரியவில்லை. இந்த ஓங்காரத்தின் பொருள் தெரியாவிட்டால் நீ எப்படி சிருஷ்டி செய்வாய்? முருகப்பெருமான் கேட்கிறார். சிட்டி செய்வது இத்தன்மையதோ என குட்டினான் அயன் நான்கு மா முடிகளும் குலுங்க. முருகப்பெருமான் நாலு தலையிலையும் குட்டினானா? தூளி நாலு சிறமோடு சிகை தூளி பட தாளமிடும் இளையோனே. அது ஏதோ தாளம் போட்டாப்புல இருந்துச்சான். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், சிட்டி தொழுதனை செய்வதங்கன் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானே என்பது கந்தர் கலிவன்பா. முருகப்பெருமான் அவன் தலையிலே குட்டினார், திருவடியால் ஏற்றினார். அந்த ஆணவம் போயிற்று, அவன் சிறையிலே போட்டு விட்டார். பக்கத்திலே இருந்த வீரவாகு தேவர், அது யார் வீரவாகு தேவர்? அவர் வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த வீரவாகு தேவர் பக்கத்திலே இருந்தவர் முருகப்பெருமானை பார்க்கிறார். பெருமானே, இவனை சிறையில் அடைத்து விட்டால் படைத்தல் தொழிலை யார் செய்வது? முருகப்பெருமான் சிரிக்கிறார், கவலைப்படாதே, நாம் படைத்தல் தொழிலை செய்வோம். திருச்செந்தூர் பெருமான் படைத்தல் தொழிலை செய்கிறார். கையிலே அந்த ருத்ரனுடைய அற்புதமான அந்த கண்களாயிருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டார், படைக்க தொடங்கினார். அவரால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்குரிய உடம்புகள் எல்லாம் தூய்மையாயிருந்தன. எல்லோரும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார்கள். பிரம்மா படைச்சா நல்லது கெட்டது சேர்ந்து வரும். முருகப்பெருமான் ஞானமயமாய் இருப்பவர் படைத்தால் எல்லாம் ஞானிகளாக மாறி போய்விட்டார்கள். எல்லாம் ஞானத்தோடு தவம் செய்ய தொடங்கி விட்டார்கள். யாருக்கு வேலையில்லை? காப்பாற்றக்கூடிய பெருமாளுக்கு வேலையில்லை, அழிக்கக்கூடிய ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை. எம்பெருமான் மூன்று வேலையையும் தானே எடுத்துக் கொண்டு விட்டான். திருச்செந்தூரிலே இப்பொழுது மாசித் திருவிழாவிலும் ஆவணிப் பெருந்திருவிழாவிலும் பார்க்கலாம் எம்பெருமான் வெள்ள சாத்தி வருவார். எல்லாம் வெள்ளை, ஆடை வெள்ளை, மலர்கள் வெள்ளை, அவரை கும்பிடக்கூடிய அடியார்கள் மனம் வெள்ளை, எல்லாம் வெள்ளையா வருவார். அது படைப்பதற்கு அடையாளம். பின்னாலே பச்சையாக வருவார், எல்லாம் பச்சையாக இருக்கும், அது காப்பாற்றுவதற்கு அடையாளம். மூன்றாவது சிவப்பு சாத்தி வருவார், அது ஒடுக்குவதற்கு அடையாளம். மூன்றும் நான் தான், அயனும் அரியும் அரணும் நான் தான், அகரமும் மாகி அதிபடும் மாகி என்று நம்முடைய திருப்புகள் பாடுவது மாதிரி மூன்றும் நான் தான் என்று காட்டக்கூடியவன் திருச்செந்தூர் பெருமான்.
திருமால் சிவபெருமான்பால் சென்றார், எனக்கு வேலையில்லை. பிரம்மா முன்னாலேயே சிறைப்பட்டு விட்டார், ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை. எல்லோரும் சொன்னார்கள், ஆன்மாக்கள் வினை தீர வழி கிடையாது, நல்லது தீயதை அனுபவித்தால் உடம்பு எடுத்தால் தான் வினை கடன் தீரும், வினை தீர வழியில்லை. முருகன் படைக்கக்கூடிய அனைத்தும் மிகச் சிறந்த ஞானிகளாக படைக்கிறானே, நாங்கள் என்ன செய்வது? சிவபெருமான் அங்கே இருந்து நந்தியம்பெருமானை அனுப்பினார், பெருமனை சிறைவிடச் சொல்லுங்கள். நந்தியம்பெருமான் இங்கே வந்தார், முருக குழந்தை கேட்டது என்ன வேண்டும்? அப்பா அனுப்பினார், பிரம்மாவை சிறைவிட வேண்டும் என்பது அப்பாவினுடைய விருப்பம். அப்படியா? சிறைவிட முடியாது, தவறு செய்தவனுக்கு தண்டனை தரத்தான் வேண்டும். நீ நின்றால் உன்னையும் சிறையில் போட்டு விடுவேன் என்றது ஞான குழந்தை. நந்தியம்பெருமான் ஓடினார், சிவபெருமானே வந்து விட்டார். முருகா, அப்பா, பிரம்மாவை சிறையில் இருந்து நீக்கம் செய். அப்பா, அவர் தவறு செய்தவர், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காவிட்டால் சமுதாயம் கெட்டு போய்விடும், அவரை தண்டிக்க வேண்டும். இல்லையப்பா, அவர் இப்பொழுது திருந்தி விட்டார், இந்த தவச்சாலையை நீ அறச்சாலை ஆக்கக்கூடியவன், வெளிவிடு. நான் சொல்லுகிறேன், எனக்காக அவரை வெளியில் விடு. அப்பா, நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடியாது. பிரம்மா வெளியில வந்தார், ஆணவம் அழிந்தது, எல்லா ஆணவமும் அழிந்தது. நமக்கு ஆணவம் தான் ரொம்ப பொல்லாது, இந்த நானுங்கிறது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ராத்திரி பகல அதிகமா சொல்ற வார்த்தை என்ன? ஆய்வு செய்தார்கள் அமெரிக்காவில், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை நான் 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 நான். இந்த திமிரு தான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இந்த ஆணவத்தினாலே நம்ம பல தப்புக்களை செய்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு புலவர், பொய்யா மொழி புலவர்னு அவருக்கு பேர். அவருக்கு கொஞ்சம் இந்த ஆணவம் அதிகம். சிவபெருமானை கும்பிடுவார், சிவபெருமானை பாடுவார். ஒருத்தர் வந்தார், ஐயா முருகனை பாடுங்கள். அவர் சொன்னார், முருகனை பாட மாட்டேன், அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, இந்த ஆணவம் கொஞ்சம் வார்த்தையை அதிகமாக போட்டு விட்டது. சொன்ன வார்த்தை நமக்கு தலைவன், சொல்லாத வார்த்தைக்கு நாம் தலைவன். இவர் சொல்லிவிட்டார், என்ன சொன்னார் தெரியுமோ? முருகனை பாடமாட்டேன்னு சொல்றதோட உன்னை சேர்த்தார், கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. சிவபெருமான் கோழி, முருகப்பெருமான் குஞ்சு அர்த்தமா. இப்படி சொல்லிவிட்டார், பாடல. முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டான், அப்படியா, இரு உன்னை பாட வைக்கிறேன். ஒரு நாள் புலவர் அடுத்த ஒரு மன்னனை பாடி ஒரு சிறிய மூட்டை நிறைய பொற்காசு வாங்கி கொண்டு திரும்புகிறார். முருகப்பெருமான் வேலேந்திய பெருமான் கையில் கோலேந்தி காட்சி கொடுக்கிறான், நிறுத்து நின்று விட்டார். இதென்ன கையிலே மூட்டை பொற்காசுகள்? ஏது? ஒரு மன்னரை பாடி பரிசு வாங்கி கொண்டு வந்தேன். கொண்டா மூட்டையை பிடுங்கிக் கொண்டான். வழியிலே கல்வன் போல் நின்று சிவபெருமான் மகன் முருகப்பெருமான். சிவபெருமான் உள்ளங்கவர் கல்வன், முருகப்பெருமான் செம்மான் மகளை திருடும் திருடன், வந்து திருடனாக காட்சி கொடுக்கிறான். மூட்டையை பிடுங்கிக் கொண்டான், அவர் தவிக்கிறார். வீட்டிலே வறுமை, குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை, என்ன செய்வது? தவிக்கிறார். நீ யார்? முருகன் கேட்கிறான். இவர் சொன்னார், நான் புலவன். புலவனா, உனக்கு பாடத் தெரியுமா? புலவன்னா பாடத் தெரியணுமே, எனக்கு பாடத் தெரியும். அப்படியா, அப்போ ஒன்னு செய், என்னை பாடு, ஒரு பாட்டு பாடு, நான் மூட்டையை தருகிறேன். ஒரு பாட்டு என்ன, மூட்டையை தருவதா இருந்தால் ஒரு காவியமே பாடலாமே. நான் பாடுகிறேன், உன் பேரை சொல்லியா? உன் பேரை வச்சு நான் பாடுகிறேன். முருகப்பெருமான் சிரிக்கிறான், என் பெயரை கேட்கிறாயா? என் பெயர் என்ன தெரியுமா? என்ன? என் பெயர் முட்டை. முட்டையா? முட்டை என்று யாராவது பெயர் வைத்துக் கொள்வார்களா? ஆமாம், என் பெயர் முட்டைதான், முட்டையை பாடு. புலவர் யோசிக்கிறார், முட்டையை பாடினால்தான் மூட்டை கிடைக்கும், முட்டையா மூட்டையா, மூட்டை வேண்டும். சரி, இந்த முட்டையை பாடி விடுவோம். ஒரு பாடல், ஒரு வெண்பா, இலக்கணத்தோடு பாட வேண்டிய பாடல், பொருள் சிறப்போடு பாட வேண்டிய பாடல். புலவருக்கு இம்மென்னு முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டு வரும். அப்படியே ஒரு வெண்பாவை பாடிட்டார். யார் மேல? முட்டைங்கிற முருகன் மேல. என்ன வெண்பா? அது ஒரு நல்ல கதை. ஒரு தாய்
வருத்தத்தோடு பார்க்கிறாள். இந்த பாலைவனத்திலே யார் போவார்கள்? முட்டை என்பவனுக்கு பகைவர்கள் அல்லவா போவார்கள்? இந்த பாலைவனத்திலே என் மகள் அவள் காதலனோடு போய்விட்டாளே, அவளுக்கு காதல் சிறப்பாகி விட்டது. இந்த பாலைவனத்து வெம்மை கூட அவளுக்கு தெரியவில்லையே. ஐயோ, இந்த பாலைவனம் பொல்லாத வெப்ப காடல்லவா? இந்த பாலைவனத்திலே கள்ளி செடி தீப்பிடித்து எரிகிறதே, கருவேல முள் அவள் காலில் குத்துமே. இதிலே முட்டைக்கு மாறான பகைவர்கள் செல்வார்கள். என் மகள் போய்விட்டாளே என்று ஒரு தாய் வருந்துகிற மாதிரி அழகாக பாடினார் புலவர். என்ன பாடினார்? பொன்போலுங் கள்ளி பொறிபறக்குங்கானலிலே என் பேதை செல்லர் இசைந்தனளே, மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வறு போம் காணவேல் முள் தைக்கும் காடு. இது எப்படிப்பட்ட காடு? கள்ளி செடி தீ பறக்குது, தங்கம் மாதிரி தீ பறக்கு, கருவேல முள்ளு காலில குத்தும். என் பேதை போய்விட்டாள் முட்டைக்கு மாறாய பகைவர் செல்லக்கூடிய பாதையில் என் பேதை போய்விட்டாள். அவள் காலில் முள் தைக்குமே, முள் தைக்கும் என்பது முட்டைக்கும் என்று உணர்ந்து வரும். ஆக பாட்டு முடிந்தது. ரெண்டு முறை முட்டையை பாடிவிட்டார் இவர். என்ன பாட்டு பாடினார்? பொன்போலும் கள்ளி பொறிவரக்குங்கானலிலே என் பேதை செல்லற்கு செய்தனளே, மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பர் போம் காணவேல் முள் தைக்கும் காடு. முள் தைக்கும் என்பது முட்டைக்கும் என்று வந்தது. முடிஞ்சது, முட்டையை பாடிட்டே மூட்டையை கொடு. முருகப்பெருமான் கேட்கிறான், நீ என்ன புலவன், பாட்டு தப்பு, பாட்டு தப்பா, என் பாட்டு தப்பா, அதை நீ சொல்கிறாயா? ஆமாம், உன் பாட்டில் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? சொற்குற்றமா? சொற்குற்றம் இருந்தால் மன்னிக்கலாம். இலக்கண பிழையா? அதை கூட மன்னித்து விடலாம். என்ன குற்றம்? பொருள் குற்றம். பொருளில் குற்றம் வரக்கூடாது, தெரியுமா? தெரியும். என் பாட்டில் என்ன பொருள் குற்றம்? முருகன் இப்பொழுது பேசுகிறான், புலவரே என்ன சொன்னீர்கள்? தங்கம் போல கள்ளி செடி தீப்பிடித்து எரியும் என்றீர்கள். அப்போ அவளதுக்கு வெப்பம் என்று பொருள். கீழே இருக்கிற கருவேல முள்ளு மண்ணில அப்படியேவா கிடக்கும் காலில் குத்துறதுக்கு? அது எரிஞ்சு போயிருக்காதோ? எப்போ கள்ளி செடி தீ பறக்குதோ கருவேல முள்ளு எரிஞ்சு சாம்பலா போயிருக்குமே, அது எப்படி காலில் குத்தும்? ஓ அப்படியா? ஆமாம், பொருட்குற்றம். நான் சொன்னது தவறு, மன்னித்துக்கொள். அதுதான் பழைய காலத்து புலவனுக்கு சிறப்பு. தவறு செய்தாலும் ஒப்புக்கொள்வான், அதனால் திருந்தலாம். தவறு செய்வதை ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஒருக்காலும் திருந்த முடியாது. இப்பொழுது முருகன் கேட்கிறான், புலவரே உங்கள் பெயர் என்ன? என் பெயர், என் பெயர் பொய்யாமொழி. ஓ பொய்யாமொழி, நான் இதை வைத்து பாடுகிறேன். நீங்கள் பாடியது மாதிரி நான் பாடுகிறேன். இதுவும் அதே போல ஒரு தாய் சொல்லக்கூடிய வார்த்தை. என் மகள் அவள் காதலனோடு போய்விட்டாளே. இந்த வனம் பாலைவனம் அல்லவா? மழை பெய்ய தொடங்கினால் மேலேயே அந்த மலைத்துளி வெந்து போகுமே. ஒருவேளை மழை கீழே வருமானால் வெப்பம் எழுந்து போய் சுட்டுவிட்டு வந்து உட்காருமே. இந்த பாலைவனத்தில் பொய்யாமொழிக்கு பகைவர்கள் செல்வார்களே. என் மகள் போய்விட்டாளே. விழுந்த துளி அந்தரத்தேவேமன்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினளே. பொய்யாமொழி பகைவர் போல் பொய்யாமொழிக்கு பகைவர்கள் செல்லக்கூடிய காட்டில் என் பேதை போய்விட்டாளே. அப்பா, இந்த பாட்டு நன்றாயிருக்கிறது. பொருட்குற்றம் இல்லை, சொற்குற்றம் இல்லை, இலக்கணம் சரி, அற்புதமான வாக்கு. ஐயா, நீ யார்? நான் முட்டை. நீ முட்டையல்ல, உலகத்தையெல்லாம் அடைகாக்கக்கூடியவன். நீ முட்டையல்ல, உன் பெயரை சொல், நீ யார்? புலவர் தவிக்கிறார், முருகப்பெருமான் சிரிக்கிறான். நான் யார் தெரியுமா? ஒளியை பாடியவாய் குஞ்சை பாடாது என்று சொன்னாயே, இப்பொழுது முட்டையை பாடிவிட்டாயே. ஓ நீ முருகப்பெருமான், முட்டையாக வந்து காட்சி கொடுத்திருக்கிறாய். என் ஆணவத்தை மாற்றிவிட்டாய் பெருமானே என்று புலவர் வருந்தினார், மகிழ்ந்தார் ஒரு பக்கம். இதை அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகளிலே பாடுகிறார். முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே. என்ன புலவன்? முரட்டு புலவனா? அந்த சொன்ன வார்த்தைக்கு. முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும்
பெருமாளே. ஆணவத்தை மாற்றக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில போட்டு அவருக்கே ஆணவத்தை மாற்றினான். சிவபெருமான் முருகப்பெருமானை அழைக்கிறார். அப்பா, அந்த ஓங்கார பொருள் உனக்கு தெரியுமா? முருகப்பெருமான் சிரிக்கிறார். அப்பா, நீங்கள் வேறு, நான் வேறு என்று உலகம் நினைப்பது தவறு, நினைக்க கூடாது என்று காட்டுவதற்காக திருவிளையாடல் செய்கிறீர்கள் என்று மனத்தில் நினைத்துக் கொண்டார். நீங்கள் முறைப்படி இருந்து கேட்டால் நானும் முறைப்படி சொல்லுவேன் என்றார் அந்த குழந்தை பெருமான். அதென்ன முறைப்படி இருந்து கேட்பது? சொல்லக்கூடிய முருகன் மேலே இருக்க வேண்டும், கேட்கக்கூடிய சிவபெருமான் கீழே இருக்க வேண்டும். சரி, சிவபெருமான் நிற்க வேண்டும், முருகன் உட்கார்ந்திருக்க வேண்டும், ஆசிரியன் அமர வேண்டும், மாணவன் நின்று கொண்டிருக்க வேண்டும். சிவபெருமான் தயாராகிவிட்டார், நிற்கிறார். வானத்துக்கும் பூமிக்குமாக நிற்கிறார். பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழி நிற்கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை சிவபெருமான் அப்படி காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமான் பார்த்தார், ஓ பெருமானே, இவ்வளவு உயர்ந்த காட்சியை கொடுக்கிறீர்களா? தாவினார். சிவபெருமானுடைய வலது தோளில் உட்கார்ந்து கொண்டார். எவ்வளவு உயரம் போனாலும் வலது தோளும் அவ்வளவு உயரம் போகுந்தானே. பெருமான் உட்கார்ந்து கொண்டார். ஓங்காரத்தின் தத்துவத்தை சிவபெருமானுக்கு வலது காதிலே சிவபெருமான் கூறினார். நாதா குமாரா நம என்றார் ஓதாயன ஓதியது பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. நாதா குமரா நம அப்படின்னு கைய கட்டிக்கிட்டு கேட்டாராம் யாரு? சிவபெருமான். நாத போற்றி என முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே என்பது திருப்புகள் பாட்டு. அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. அதான் சார் உபதேசம், அறிவை அறிவது பொருள். சிவபெருமானாகிற பேரறிவை நம்முடைய அறிவை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஓங்காரத்தின் பொருள். திருவாவினன்குடியிலே திருப்புகள் பாடக்கூடிய அருணகிரிநாதர் இந்த பொருளை அழகாக சொல்லுகிறார். அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. அந்த இடம் ரொம்ப முக்கியம். உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. ஓங்காரத்தில் மூணு உண்டு, அகரம் உகரம் மகரம். அகரம் என்பது சிவபெருமான், உகரம் என்பது அம்பாள் பராசக்தி, அருள் மகரம் என்பது ஆன்மா. இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஓங்காரம். ஆன்மா பராசக்தியின் அருளால் சிவத்தை சேருகிறது. சிவபெருமான் பராசக்தியின் மூலம் ஆன்மாவுக்கு அருள் புரிகிறான். இவளது தான் ஓங்காரம். இதைத்தான் உனை நான் நினைந்து அருள் பெறுவேனும். உனை என்றது சிவபெருமானை, நான் என்றது ஆன்மாவை, அருள் என்றது பராசக்தியை. ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பதறியேனே. மயில் ஒரு கழுத்த சாட்சி நிற்கிற பொழுது ஓம்ங்கிற எழுத்து தெரியும். விநாயக பெருமானுடைய முகத்தை பார்க்கிற பொழுது ஓம்ங்கிற எழுத்து தெரியும். பிரணவத்துக்கு விளக்கம் கொடுத்தார் பெருமான். ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்று திருப்புகள் அற்புதமாக பாடுகிறது. சிவபெருமானுக்கு ஞானம் சொன்னார் முருகப்பெருமான். சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? வலது தோல்ல இருந்த முருகப்பெருமானே இடது தோல்ல தூக்கி வச்சுட்டார். இன்னொரு முறை சொல்லு. ஏன், ஒரு முறை சொன்னா சிவபெருமானுக்கு தெரியாதா? இல்லை, முருகா வலது காதில் சொன்னாய், வலது பக்கம் நம்முடையது, இடது காது அம்பாளுடையது, அவள் காதிலே சென்று சொல். மக்களுடைய சிறப்பு தாய்க்குத்தான் ரொம்ப மகிழ்ச்சி. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய், உன் சிறப்பு உன் தாய்க்கு தெரிய வேண்டும். இடது தோளிலே உட்கார்ந்து இன்னொரு முறை ஓங்கார பொருள் சொல். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா.
இரு செவி மீதிலும் ரெண்டு காதுகளிலும் பகர் செய் குருநாதா என்பது அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகள். முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறார். யாருக்கு? சிவபெருமானுக்கு. முருகப்பெருமான் மூணு பேருக்கு உபதேசம் செய்தார். ஒன்று சிவனுக்கு. தெய்வங்களில் மிகச் சிறப்பானவர் சிவபெருமான். ரெண்டு அகஸ்திய முனிவருக்கு. முனிவர்களில் ரொம்ப சிறப்பானவர் அகஸ்தியர். மூன்று அருணகிரிநாத சுவாமிக்கு. ஏன்? மனிதர்களில் மிக சிறப்பானவர் அருணகிரிநாதர். இப்பொழுது சிவனுக்கு உபதேசம் முடிந்தது. சிவபெருமான் இப்பொழுது அருள் செய்ய போகிறார். அதற்கு முன்னதாக ஒரு சிறு செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆறுமுகத்தோடு பெருமான் காட்சி கொடுத்தார். தீப்பொறிகள் கிளம்பின. அப்பொழுது தேவர்கள் அஞ்சினார்கள். ஒன்பது துணைவர்கள் தோன்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீக்கு அஞ்சி பராசக்தி ஓடினாள். இதெல்லாம் ஒரு நாடகம், நீங்க மறந்துடப்படாது. பராசக்தி வேறே, சிவபெருமான் வேறே, முருகன் வேறே, விநாயகர் வேறே. இல்லை, நாலு ஒன்றுதான். நாலு பேருக்கும் முக்கண் உண்டு. ஒரு நாடகம் இதெல்லாம். பராசக்தி ஓடினாலாம். கால் செலம்பில் இருந்து நவரத்தினங்கள் சிதறின. நவரத்தினங்கள் ஒன்பதும் ஒன்பது சக்திகள் ஆயின. நவசக்திகள். சிவபெருமான் அவர்களை ஒரு பார்வை பார்த்தார். அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் உண்டாயிற்று. ஒன்பது பேரும் கருத்தரித்தார்கள். எவ்வளவு காலம்? பல காலம். ஏன்? அம்பாளுடைய பார்வை பட்டது. இந்த கர்ப்பங்கள் நீண்ட நாட்கள் கருவில் இருக்கட்டும். பராசக்தியின் ஆணை. இது என்ன, சாபமா வரமா? பெரிய வரம். ஏன் தெரியுமா? குழந்தை கர்ப்பத்தில் அதிக நாட்கள் இருக்குமானால் பேராற்றல் வாய்ந்ததாக இருக்கும். சகுந்தல வயிற்றிலே பரதன் இருந்தது 36 மாசம். கோசல வயிற்றிலே ராமன் இருந்தது 12 மாசம். குரப்பிரசவத்திலே பிறந்த பிள்ளைக்கு ஆற்றல் குறைவு. நிறைப்பிரசவத்திலே ஆற்றல் அதிகம். பராசக்தி ஒரு பார்வை பார்க்கிறாள். சிவபெருமான் சொன்னார், அம்மா இவர்களுக்கு கருணை காட்டு. நீண்ட நாட்களாக இந்த குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கருணை காட்டு. குழந்தைகள் வயிற்றிலே வளர்ந்து விட்டன. கருணை காட்டு. அம்பாள் திருவருள் செய்தால் ஒன்பது பிள்ளைகள் பிறந்தன. வீரவாகு, வீரகேசரி, வீரமகேந்திரர், வீரமகேஸ்வரர், வீரபுராந்தரர், வீரராக்கதர், வீரமார்த்தாண்டர், வீராந்தகர், வீரதீரர். ஒன்பது பிள்ளைகள் பிறந்தன. முருகப்பெருமானுக்கு இவர்கள் துணைவரானார்கள். நவசக்திகள் வியர்வையிலே இருந்து 100,000 வீரர்கள் வந்தார்கள். இவர்களெல்லாம் நந்தி கணத்தவர்கள் என்றார் சிவபெருமான். இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் திருவிளையாடல் பல செய்ய போகிறார். சிவபெருமான் இப்ப சக்தியை பார்த்தாராம், அம்மா நமக்கு ஆறுமுகம், அந்த ஆறுமுகம் முருகனுக்கு. நமக்கு அஞ்செழுத்து, அதுல ஓங்காரன் சேர்த்தா 6வது எழுத்து. அந்த 6 எழுத்துத்தான் முருகன் ஆறுமுகம். சிவபெருமான் சக்தி இடத்திலே கூறுகிறார், பராசக்தி நான் வேறு, சிவம் வேறு அல்ல. நான் வேறு, முருகன் வேறு அல்ல. நன் முகம் இருமூன்றுண்டால் நமக்கு அவைதாமே. கந்தன் தன்முகமாகி உற்ற தாரக பிரமமாகி முன்மொழிகின்ற நந்தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாயே. உன்மகன் நாமத்து ஓராறு எழுத்தன உற்றன்றே. நமக்கு ஆறுமுகம் உண்டு. அதிலே ஓங்கார எழுத்து முன்னாலே இருக்கும். ஓங்கார எழுத்தும் நம்முடைய 5 குகங்களும் சேர்ந்து 6 எழுத்தாகின. இதுதான் முருகப்பெருமானுடைய அவதாரம். சரவண பவ. ச என்பது மங்களம் தருவது. ர என்பது ஒளிமிக்கது, கொடை கொடுப்பது. வ என்பது சாத்விகமானது.
நான் என்பது போராற்றுவது. சரவண பவ என்றால் இவற்றோடு தோன்றியவன் என்று பொருள். முருகன் என்றால் வல்லினம் இடையினம் மெல்லினம் மூன்றும் இணைந்த மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி. இப்போ சிவபெருமான் ஒரு அற்புதமான வாக்கு கூறுகிறார். பராசக்தி, முருகனும் நாமும் ஒன்றுதான். நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் என்றால் நம் போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் பொற்றினர்க்கு அருளவல்லான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருளவல்லான். அருமுகனும் நாமும் பேதம் இல்லாதவர்கள். நம்போல் அவனும் பிரிவில்லாதவன், எல்லா இடத்தில் திப்பவன், பார்ப்பதற்கு குழந்தை போல் இருக்கிறான், எல்லாம் உணர்ந்தவன், சீரும் சிறப்பும் தரக்கூடியவன். நாம் அவன் இரண்டும் ஒன்றுதான் என்று பராசக்தி இடத்திலே பேசுகிறார் நம்முடைய சிவபெருமான். பராசக்தி அதை பார்க்கிறாள். அருள்மயமான சிவபெருமான், அருள்மயமான முருகனாய் இருப்பதை அருள்மயமான பராசக்தி கண்டு களிக்கிறாள். முருகப்பெருமான் திருவிளையாடலை தொடர்கிறார். ஒரு நாள் தேவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை வந்து நிற்கிறது. தேவர்கள் பார்த்தார்கள், இந்த குழந்தையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே. இந்த குழந்தை விளையாடுகிறது. என்ன விளையாடுகிறது? அசைக்க முடியாத மேருமலையை அசைத்து வீசுகிறது. சூரியனை தூக்கி சந்திர மண்டலத்திலே போடுது, சந்திரனை தூக்கி சூரிய மண்டலத்திலே போடுது. இந்திராதி தேவர்கள் பார்த்தார்கள், இந்த குழந்தை செய்வது சரியில்லை, இயற்கை மாறுபடும் என்று வந்தார்கள், எதிர்த்தார்கள், ஆயுதங்களை விட்டார்கள். எல்லா ஆயுதங்களும், இந்திரன் வஜ்ராயுதம் உள்பட எல்லா ஆயுதங்களும் இந்த குழந்தையின் மீது பூக்களாக விழுந்தன. ஐராவதம் மடிந்தது. இந்திரன் வருணன் வாயு யமன் அக்னி நிருதி அத்தனை பேரும் விழுந்தார்கள். நாரதர் ஓடினார், வியாழ பகவானை பார்த்தார், செய்தியை சொன்னார். வியாழ பகவான் வந்தார், குரு வேண்டினார், பெருமானே முருகப்பெருமானே உங்களை அறியாமல் இவர்கள் போரிட்டு விட்டார்கள். யாரோ தெரியாத குழந்தை என்று எண்ணிக்கொண்டு சண்டை போட்டு விட்டார்கள். தவறு செய்த பிள்ளைகளை தாய் தந்தை தண்டிக்க மாட்டார்கள். பிழை பொறுத்து அருளுங்கள், காப்பாற்றுங்கள். முருகப்பெருமான் ஒரு பார்வை பார்த்தார். எல்லோரும் எழுந்தார்கள், முருகன் என்று உணர்ந்து கொண்டார்கள், அவனை கும்பிட்டார்கள். நாம் இந்த பாடலை சொல்லி முருகனை தினந்தோறும் வழிபட வேண்டும். கந்தனம ஐந்து முகர் தந்த முருகேசனம கங்கை உமைதன்மைந்தனம பன்னிரு புயத்தனம நீபமலர் மாலை புனையும் தந்தை நம ஆறுமுக ஆதினம சோதினம தற்பரமதாம் எந்த நம என்றும் இளையோய் நம குமாரநம என்று தொழுதார். கந்தனம ஐந்து முக தந்த முருகேசனம கங்கை உமைதன் மைந்தனம பன்னிரு புயத்தனம நீபமலர் மாலை புனையும் தந்தை நம ஆறுமுக ஆதி நம சோதி நம தற்பரமதாம் எந்த நம என்றும் இளையோய் நம குமார நம என்று தொழுதார்.
கந்த பெருமானே வணக்கம். ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் தந்த பிள்ளையே வணக்கம். முருகேசா வணக்கம். கங்கைக்கும் உமைக்கும் பாலகனே வணக்கம். பனிரண்டு புயங்களை பெற்றவனே வணக்கம். மலர் மாலை அணிந்தவனே வணக்கம். எங்கள் தந்தையே வணக்கம். ஆறுமுக ஆதியே வணக்கம். ஜோதியே வணக்கம். சிவபெருமானாகிற எந்தையே வணக்கம். இளையவனே வணக்கம். குமாரனே வணக்கம் என்று வழிபட்டார்கள். முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை காட்டினார். தேவர்கள் அதை காணக்கூடிய வாய்ப்பு பெற்றார்கள். உலகளாவி நிற்கிறார் முருகப்பெருமான். உலகங்கள் எல்லாம் அவர் திருமேனி உரோமங்களில் காணப்பட்டன. பாதாள லோகம் திருவடியிலே கிடக்கிறது. ஏழு தீவுகள் அவர் கணுக்காலில் கிடக்கின்றன. ஏழு கடல்கள் அவர் உடையில் இருக்கின்றன. திசைகள் எல்லாம் கைகளில் கிடக்கின்றன. சொர்க்கம் அவர் தலையில் இருக்கிறது. சந்திரன் இடது கண்ணாயிருக்கிறான். சூரியன் வலது கண்ணாயிருக்கிறான். அக்னி நெற்றிக்கண்ணாய் இருக்கிறான். மேகங்கள் அவர் கேசமாய் தலைமுடியாய் இருக்கின்றன. அந்த ஆன்மாவில் சிவபெருமான் இருக்கிறார். மதியில் கௌரி இருக்கிறாள். இடப்பக்கம் விஷ்ணு இருக்கிறார். வலப்பக்கம் பிரம்மா இருக்கிறார். பெருமான் காட்சி கொடுக்க தேவர்கள் காலில் விழுந்தார்கள், வணங்கினார்கள், வழிபட்டார்கள். தேவ சேனாபதி என்று அவருக்கு பட்டாபிஷேகம் சூட்டினார்கள். அருணகிரிநாத சுவாமி வாயார பாடுவார், தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே. அப்படி முருகப்பெருமான் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளாய் காட்சி கொடுத்தான்.